வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். எதிர்காலத்தில் உணவு விநியோக நடவடிக்கைகள் பாதிப்படைவதற்கான வாய்ப்பு உள்ளதாக தேசிய விவசாய வணிக சபை கருத்து. எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் துரிதகதியில் இடம்பெறுவதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன் விஜயசேகர் தெரிவிப்பு. எதிர்வரும் வெசாக் பௌர்ணமி தினத்தில் அவதூர் ரஞ்சன் ராமநாயகவை ஜனாதிபதி விடுதலை செய்ய வேண்டும் என கோரிக்கை. நெருக்கடியிலிருந்து மீண்டு பெற புலம்பெயர் உறவுகள் இலங்கை மக்களுக்கு உதவிகளை வழங்க வேண்டும் என எம் எஸ் சுமந்திரன் வேண்டுகோள். காலிமுக்குத்திடல் பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டதால் அமைதியான முறையில் போராட்டத்தை மேற்கொண்டு வந்த மக்கள் மத்தியில் பதற்றமான சூழல். தற்போது நடைபெறும் மக்கள் போராட்டம் வெற்றி பெறும் என பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். நாடளாவிய ரீதியாக எதிர்காலத்தில் உணவு விநியோக நடவடிக்கைகள் பாதிப்படைவதற்கான வாய்ப்பு உள்ளதாக தேசிய விவசாய வணிக சபை எச்சரித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பாக சபையினால் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, சம்பந்தப்பட்ட அதிகாரப்பூர்வமான அதிகாரிகளோடு பல சந்திப்புகள் இடம்பெற்ற போதிலும் உறுதியான தீர்வுகள் எதுவும் வழங்கப்படவில்லை. எதிர்வரும் சிறுபோக காலப்பகுதியில் 30% உள்ளீடுகள் தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது மிகவும் பற்றாக்குறையாக உள்ளதனால் 2023 பெரும்போக அறுவடை மற்றும் நடுகை என்பவற்றுக்கான தீர்வு எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை. அதே நேரம் புதிய ஏற்றுமதி கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு பொதுவாக 6 காலப்பகுதி தேவைப்படுகிறது. ஆனால் தற்போதைய நிலையில் கொடுப்பனவுகளை வழங்கி நாணய கடிதத்தினை திறப்பதற்கு மிக அதிக காலம் தேவைப்படுகிறது. ஏற்கனவே எண்ணெய், எரிவாயு, மின்சார பற்றாக்குறையை பொதுமக்கள் எதிர்கொள்கின்ற நிலையில் உணவு விநியோக நடவடிக்கைகளும் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் விடயம் என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை சிறிய அளவில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவோரின் வாழ்வாதாரங்கள் மேலும் பாதிக்கப்படலாம் எனவும் தேசிய விவசாய வணிக சபை எச்சரித்துள்ளது. புகையிலத அரச எரிபொருள் தாங்கிகள் மூலம் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் துரிதகதியில் இடம்பெறுவதாகவும் சில தனியார் எரிபொருள் தாங்கி சாரதிகள் விநியோக பணிகளுக்கு இடையூறு விளைவிப்பதாகவும் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது சமூக வலைதளத்தில் பதிவொன்றிட்டுள்ள அவர், இதனால் துரிதகதியில் இடம்பெறும் எரிபொருள் போக்குவரத்து நடவடிக்கைகள் தடைபடுவதாகவும் குறிப்பிட்டார். இதேவேளை தற்போது கிராமப்புறங்களுக்கு புகையிரதங்களில் கொண்டு செல்லப்படும் எரிபொருளின் அளவை அதிகரிக்கவும் அமைச்சர் பணிப்புரை விடுத்திருந்ததோடு இந்த செயற்பாடுகளை எவ்வித இடையூறும் இன்றி முன்னெடுப்பதற்கான புதிய அறிவுறுத்தல்களை அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் நேற்று வெளியிட்டார். எனினும் நாட்டின் பல பகுதிகளில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயகவை விடுதலை செய்ய வேண்டும் என ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் தலைமையில் வேலிக்கடை சிறைச்சாலைக்கு எதிரில் இடம்பெற்று குறித்த ஆர்ப்பாட்டத்தில் எதிர்வரும் வெசாக் பௌர்ணமி தினத்திலாவது ரஞ்சன் ராமநாயகவை ஜனாதிபதி விடுதலை செய்ய வேண்டும் என அவர் கூறினார். நேற்று நடைபெற்ற மேதின கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஊர்வலமாக செல்லும் வழியில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. அதிகுச்ச தண்டனை விதிக்கப்பட்ட துமிந்த சில்வாவுக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்க முடியுமாயின் ஏன் ரஞ்சன் ராமநாயகவுக்கு வழங்க முடியாது என எஸ் எம் மரிக்கால் கேள்வி எழுப்பினார். இது தொடர்பில் தொடர்ந்தும் தெரிவித்த அவர், அனைத்து ராஜபக்சவினரையும் வீட்டுக்கு அனுப்புவதற்காக மட்டுமல்ல கொள்ளையடித்தவர்களை சிறையில் அடைக்க மேதின ஊர்வலத்தை நாங்கள் செல்கின்றோம். உண்மையினை பேசிய ரஞ்சன் ராமநாயகவை சிறையில் அடைத்துவிட்டு கொள்ளையடித்தவர்கள் பதங்கு குழிகளில் மறைந்துள்ளனர். இந்த நிலையில் வெசாக் பௌர்ணமி தினத்தில் ரஞ்சன் ராமநாயகவை விடுதலை செய்யவில்லை என்றால் நாங்கள் லட்சக்கணக்கில் மக்களை திரட்டிக்கொண்டு வெளிக்கடைக்கு வந்து சிறையில் இருந்து ரஞ்சனை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுப்போம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடு நெருக்கடியிலிருந்து மீண்டு வர புலம்பெயர் உறவுகள் இலங்கை மக்களுக்கு உதவிகளை வழங்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரான எம் எஸ் சுமந்திரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், வடகிழக்கில் உள்ள தமிழ் மக்களுக்கு உதவிகளை வழங்கப் போவதாக தமிழக முதலமைச்சர் கருத்து வெளியிட்டதை நாம் வரவேற்கின்றோம். எனினும் பொருளாதார நெருக்கடியினால் அனைத்து மக்களும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அனைவருக்கும் அந்த உதவிகளை வழங்க வேண்டும் என நாங்கள் தெரிவித்திருந்ததை அடுத்து இலங்கையில் உள்ள அனைவருக்கும் உதவிகளை வழங்குவதற்கு தமிழக அரசு முன்வந்துள்ளது. அதே நேரம் நாட்டில் உள்ள நெருக்கடி நிலைமையினை கருத்தில் கொண்டு எமது புலம்பெயர் உறவுகளும் அவ்வாறான ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுத்தால் வரவேற்கத்தக்கது எனவும் சுட்டிக்காட்டினார். காலிமுகத்திடல் பகுதியில் வளமைக்கு மாறாக திடீரென கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளும் வாகனங்களோடு போலீசார் குவிக்கப்பட்டதால் அமைதியான முறையில் போராட்டத்தை மேற்கொண்டு வந்த மக்கள் குழப்பமடைந்து பதற்றமான சூழல் உருவாகியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. 23 ஜனாதிபதி செயலகத்தின் நுழைவாயிலில் போராட்டக்காரர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வரும் நிலையில் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாகவும் போலீசார் பலர் பாதுகாப்பு கடமைக்காக கொண்டு வரப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் போலீசாரின் இந்த திடீர் செயற்பாடுகள் அந்த பகுதியின் போராட்டக்காரர்கள் மத்தியில்
குழப்ப நிலைமையினையும் அமைதியின்மையினையும் ஏற்படுத்தியது. ஜனாதிபதி செயலகத்தின் நுழைவாயில் பகுதியில் போராட்டக்காரர்களால் அமைக்கப்பட்டுள்ள மேடையை அகற்றுமாறு போலீசார் போராட்டக்காரர்களிடம் கூறியுள்ளதாகவும், இதனைத் தொடர்ந்து அங்கு அமைதியின்மை ஏற்பட்டு போராட்டக்காரர்கள் தமது பலத்த எதிர்ப்பினை காட்டி போலீசாரை அங்கிருந்து அனுப்பும் முயற்சியில் ஈடுபட்டதாகவும் குறிப்பிடப்படுகிறது. ஈஸ்டர் சம்பவத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 3 வருடங்களுக்கு மேலாக நீதி கிடைக்கவில்லை என்றும் தற்போது நடைபெறும் மக்கள் போராட்டம் வெற்றி பெறும் எனவும் பேராயர் கருத்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட தரப்பினரை தவிர பலர் இது தொடர்பில் முன்கூட்டியை அறிந்திருந்தும் வெளிப்படுத்தவில்லை. அவ்வாறு வெளிப்படுத்தியிருந்தால் அந்த மக்களை காப்பாற்றியிருக்கலாம். மேலும் சிலர் அதிகாரத்தை கைப்பற்ற விரும்பிய காரணத்தினால் மக்கள் இலக்கு வைக்கப்பட்டனர். எனவே ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு தரப்பினர் உட்பட அனைத்து அதிகாரிகளும் தங்கள் கடமைகளில் இருந்து தவறிவிட்டனர் என பேராயர் குற்றம் சாட்டினார். தேர்தலில் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஈஸ்டர் சம்பவங்கள் பற்றிய விவரங்களை பலர் வேண்டுமென்றே மறைக்கின்றார்கள் என்றும் பேராயர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட அரசாங்கம் பதவி விலகக் கூடாது என மக்கள் கூறுவதை நுகேகொடையில் நேற்று நடைபெற்ற பொதுஜன பெரமுனவின் மேதின கூட்டத்தின் மூலம் காணக்கூடியதாக இருந்ததாக அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், இதற்கு முன்னரும் அரசாங்கம் பின்னடைவை சந்தித்ததுடன் மீண்டும் எழுச்சி பெற்று மக்களுக்கான சேவையில் இணைந்து கொண்டது. ஏந்திரணியில் மக்களின் ஆணையில் அரசாங்கத்தை அமைத்தது பதவி விலகி வீட்டுக்கு செல்வதற்காக அல்ல. அவ்வாறு ஜனாதிபதியோ பிரதமரோ பதவி விலகி வீட்டிற்கு செல்ல அரசாங்கம் இடமளிக்காது என கூறினார். நுகேகொடையில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மேதின கூட்டத்தில் மக்கள் பெருமளவில் கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்திற்கு எதிராக பொதுமக்கள் போராட்டத்தை முன்னெடுக்காவிட்டால் அரசாங்கத்தின் ஆட்சி தொடரும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உப தலைவரான பேராசிரியர் ரோஹன லக்ஷ்மண் பியதாசு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பல நபர்களின் தன்னிச்சையான செயற்பாடுகளால் நாடு நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளது. பிரதமர், முன்னாள் நிதி, விவசாயம் மற்றும் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் உட்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 நபர்களுக்கு வரவு செலவு திட்டத்தில் 75% ஒதுக்கப்பட்டதாகவும் இவர்களின் நிதி முறைகேடு நாட்டை அழிவுக்கிட்டு சென்றுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இதேவேளை ஜனாதிபதி, அமைச்சரவை, அரசாங்கம் மற்றும் நாடாளுமன்றத்துக்கு எதிராக மெரிகானவில் இருந்து இளைஞர்கள் வீதியில் இறங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மஹிந்த இல்லாத அரசில் நாம் இருக்க மாட்டோம் என்றும், அவர் தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எதிரணியில் அமரும் என்றும் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான ஜெகத்குமார் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மேதின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை கூறினார். சிலர் ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என்று, மேலும் சிலர் பிரதமர் பதவி விலக வேண்டும் என்றும், வேறு சிலர் இருவரும் இருக்கக்கூடாது என்றும் பிரச்சாரம் முன்னெடுக்கின்றனர். மஹிந்த இல்லாத அரசில் நாம் இருக்க மாட்டோம் என்பதுடன் எதிரணியில் அமருவோம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை 21வது திருத்தத்தை முன்வைத்து அதிகாரங்களை குறைக்க முற்படுகின்றார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட காலத்திற்குள் நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டம் தொடர்பில் மக்களுக்கு தெரியப்படுத்துமாறு முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்களின் செயலாளர்கள் சங்கம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பான 5 விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றையும் குறித்த சங்கம் அனுப்பி வைத்துள்ளது. அரச வருவாயை அதிகரிப்பதற்கும், செலவினங்களை கட்டுப்படுத்துவதற்கும், நாட்டிற்கு கிடைக்கும் அந்நிய செலாவணியை அதிகரிப்பதற்கும், அந்நிய செலாவணியை முகாமைத்துவம் செய்வதற்கும் வேலை திட்டம் ஒன்றை அமல்படுத்த வேண்டும் என அந்த கடிதத்தில் ஜனாதிபதிக்கு சுட்டிக்காட்டியுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் எஸ் அமரசேகர தெரிவித்துள்ளார். அந்த செய்திகளோடு இலங்கை செய்திகள் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி இரவு நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும்.